வணக்கம், நான் ஹீமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரியாணி, ஆனால் இது என்ன பிரியாணி? ரொம்ப வித்தியாசமான மட்டன் கொத்து பிரியாணி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீமா பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1/4 கப் எண்ணெயை ஊற்றி, இதில் 4 பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸ் பண்ணி நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுருங்க. வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அரிசியை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி, தண்ணி கொதித்த உடனே 500 கிராம் பாஸ்மதி அரிசி சுத்தமாக கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வடிகட்டி பாத்திரத்தில் போட்டு, இதில் 2 டீஸ்பூன் உப்பு, பிரியாணி இலை, பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், ஜாவத்ரி, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் எண்ணெய், இதெல்லாம் போட்ட பிறகு பாத்திரத்தை மூடி அரிசியை வேக வைக்கணும். அரிசி 1/4 வெந்த பிறகு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து இன்னொரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும். அடுத்து 2 தக்காளி பொடியாக நறுக்கினதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் தூக்கலாக வேணும்னா இன்னும் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், உப்பு 1 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அடுத்தது கொத்துக்கறியை போடணும். இந்த ரெசிபிக்கு 500 கிராம் மட்டன் கொத்துக்கறி யூஸ் பண்ணியிருக்கேன். கொத்துக்கறியை போட்டு 15 நிமிஷம் நல்லா வதக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா தண்ணி வத்திருக்கு, கொத்துக்கறி ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் தயிர் கொஞ்சம் நல்லா அடிச்சு ஊற்றணும். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை மூடி 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இப்போ கடாயை திறந்து பார்த்தோன்னா கறி நல்லா வெந்திருக்கு. இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். உப்பை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கலாம். கறி வெந்த பிறகு இப்போது பிரியாணி இதே கடாயில் செய்ய போகிறோம். ஃப்ளேம் நல்லா லோ பண்ணிவிட்டு அடுத்தது இதில் 1 கையளவு புதினால, 1 கையளவு கொத்தமல்லி இலை, பொரித்த வெங்காயம் கொஞ்சம், அடுத்தது வேக வச்ச சாதம் இதையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது மேலே கொஞ்சம் புதினால, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் குங்குமப்பூ பாலில் ஊற வச்சு அதையும் ஊற்றணும். இது பிரியாணியில் போட்டால் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அடுத்து 1 கையளவு பொரித்த வெங்காயம் இதையும் போட்டுட்டு இப்போ கடாயை மூடிட்டு எல்லா பக்கமும் சீல் பண்ணணும். கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அந்த மாவை நீங்கள் சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செஞ்ச பிறகு பிரியாணியை 10 நிமிஷம் தம்மில் வைக்க போகிறோம். 10 நிமிஷம் கழித்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் தம்லேயே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஒட்டின மாவெல்லாம் எடுத்துட்டு இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அற்புதமான கீமா பிரியாணி தயாராக இருக்குது. பிரியாணியை மிக்ஸ் பண்ணும்போது அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா சாதம் உடஞ்சிடும். கீமா தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச பிரியாணியாக இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். அருமையான மட்டன் கொத்து பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நம்ம யூஸ்வலாக மட்டன் பீசஸ் வச்சு தான் பிரியாணி செய்கிறது உண்டு, பட் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு இல்லைன்னா வெங்காய தயிர் பச்சடி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் on 21 frames.